வணக்கம் தொழில்நுட்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நான் உங்கள் எம்எஸ்கே என்கிற மோ செந்தில்குமார். தமிழகத்தின் ஸ்டேட் கேரியர் கைடன்ஸ் சென்டர் அவர்களின் மூலமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் கோச்சிங் எல்லாருக்கும் கடந்த வாரம் தொடங்கி தற்போது வரை நடந்து கொண்டு வருகிறது. அதற்காக தனியாக கூகுள் ஃபார்ம் லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணாங்க. அதில் டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்தாங்க, அதில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு டெலகிராம் குரூப் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த டெலகிராம் குரூப் தான் இது, எஸ்சிஜிசி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் கோச்சிங். ஸோ யார் யாரெல்லாம் இந்த குரூப் இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலையோ, ஸோ அவங்களுக்காக தான் இந்த குரூப் நேம் நல்லா பார்த்துக்கோங்க. எஸ்சிஜிசி ஐஃபன் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் கோச்சிங், ஓகேங்களா? ஸோ இந்த குரூப் நேமில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் ஏற்கனவே பண்ணவங்க பிரச்சனை இல்லை, ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சிஸ்கோ வெப்எக்ஸ் மீட்டிங் மூலயமா உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்பி அது மூலயமா நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணலாம். முடியாதவங்க வந்து இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இருக்கிற இந்த எஸ்சிஜிசி சென்னை அப்படின்ற இந்த அக்கௌண்ட் மூலயமா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க கிளாஸஸ்ஸு. ஸோ அது மூலயமா இந்த லைவ் டெலிகாஸ்ட் கிளாஸஸ்லாம் வந்து நீங்கள் டெய்லி பார்த்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த காணொலி மெயினுக்கு மெயினாக எதுக்காக நான் போடுறேன்னா, ஸோ அவங்க வந்து அந்த டெலிகிராம் குரூப்பில் அடுத்த வாரத்துக்கு என்ன தலைப்பு எடுக்க போகிறோம் அப்படின்ற தகவல்களை வந்து அவங்க வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது வருகின்ற 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை என்னென்ன தலைப்பு, யார் எடுக்க போகிறோம், அந்த வல்லுநரின் பெயர், என்ன தலைப்புன்ற தகவல்களை கொடுத்துருக்குறாங்க. ஸோ வர 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மதியம் 2 to 3 வல்லுநர் ஸ்ரீநாத் அவர்கள், மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர், அவர் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசின் நலத்திட்டங்களை எடுத்துரைத்தல். அதுக்கப்புறம் மதியம் வந்து திரு சுப்பையா அவர்கள் மத்திய ரிசர்வ் வங்கியில் வேலை செய்கிறாரு, அவர் வந்து மாற்றுத்திறனாளிகள் எவ்வாறு வங்கி தேர்வுக்கு தயாராவது மற்றும் தடைகளை தாண்டி வருவது எப்படி என்பது குறித்த கருத்தரங்கம். அதே மாதிரி 13ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மதியம் 2 மணிலிருந்து 3 மணி வரை திருமதி திவ்யா ஸ்வப்னராஜ் அவர்கள், ஃபவுண்டர் ஆஃப் உமன்ஸ் லீக் ஃபவுண்டேஷன் சோஷியல் என்டர்பிரனர். ஸோ அவங்க வந்து பெண் சுய தொழில் முனைவோருக்கான பல்வேறு வழிமுறைகள் அந்த தலைப்பில் வந்து கருத்தரங்கம் இணையவழி கருத்தரங்கத்தில் பேச போகிறாங்க. அதுக்கப்புறம் மதியம் 3 to 4 மணி வந்து அர்ச்சனா ஸ்டாலின் பி அவர்கள் வந்து வெற்றிகரமான மாடித்தோட்டம் myharvest.com என்ற அந்த தலைப்பில் வந்து கலந்துரையாடல் பண்ண போகிறாங்க. அதோடு 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா திரு எஸ் மணி அவர்கள் துணை இயக்குனர் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை, அவங்க வந்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தால் வழங்கப்படும் பல்வேறு திறன் பயிற்சிகள் குறித்து விளக்கு உரை அதை வந்து வழங்க போகிறாங்க கருத்தரங்கம். அதுக்கப்புறம் 14ஆம் தேதி மதியம் வந்து திருமதி ஷெரின் ஃபிலிப் அவர்கள் வந்து இணை இயக்குனர் சமூக நலத்துறை, அவங்க வந்து 3ஆம் பாலினத்தருக்கான அரசின் நலத்திட்டங்கள் குறித்து விளக்க உரை இதை வந்து கருத்தரங்கம் வழங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி வேளக்கிழமை வந்து காலையில் வந்து 11 மணி to 12 மணி திரு நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்கள், அவங்க வந்து யங் மைண்ட்ஸ் பெஸ்ட் பிரெயின்ஸ் என்னும் தலைப்பில் வந்து மாணவர்களுடன் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது. அதுக்கப்புறம் 12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் வந்து திரு ஞானராஜ் சதாச்சாரம் செயல் இயக்குனர் த மினிஸ்டர் ஆஃப் ஃபவுண்டேஷன், அவர் வந்து பள்ளி படிப்பிற்கு பின் என்ன படிக்கலாம் என்பது குறித்தான கருத்தரங்கத்தில் பேச இருக்கிறார். அதுக்கப்புறம் 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மதியம் 2 to 3 வந்து திரு பிரபாகரன் அவர்கள் இணை இயக்குனர் தொழில் பயிற்சி, அவர் வந்து தொழில் பழகுனர் பயிற்சி குறித்த கருத்தரங்கத்தில் பேச வைக்கின்றனர். அதுக்கப்புறம் மதியம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 3 to 4 வந்து திரு கிஷோர்குமார் வி அவர்கள் வந்து புதிய தொழில் திட்டமிடுதல் தொடங்குதல் வெற்றிகரமாக நடத்துதல் ஒரு பார்வை இந்த கருத்தரங்கத்தில் பேச இருக்கிறார். எனவே அடுத்த வாரம் 12ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரையில் என்னென்ன தலைப்பில் என்னென்ன கருத்தரங்கங்கள் நடக்க இருக்கிறது, அந்த கருத்தரங்கத்தில் யார் யார் சிறப்பு விருந்தினர்களாக அரசு ஊழியர்கள் யார் யாரெல்லாம் பேசப்போகிறார்கள் என்ற முழு தகவலை அந்த டெலகிராம் குரூப்பில் அவங்க வழங்கியிருக்காங்க. அதை வந்து உங்களுக்கு தகவல், அதாவது யார் யாரெல்லாம் இணையிலையோ, ஏன்னா நிறைய பேர் இன்னும் இணைஞ்சிருக்க மாட்டீங்க, அவங்களுக்குலாம் தெரியணுன்றதுக்காக தான் இந்த காணொலியை முக்கியமாக நான் போடுறேன். ஸோ மாநில தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணையவழி கருத்தரங்குகள் அடுத்த வாரத்திற்கான கருத்தரங்குகள். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெளிவாக தெரியும். ஸோ இந்த கருத்தரங்குகள் பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே அனைவரும் உடனடியாக அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்து என்னுடைய இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியாதவங்க எங்களுடைய எம்எஸ்கே அஃபிஷியல் யூடியூப் சேனலோட thinkmsk@gmail.com அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் அனுப்புங்க. யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியலையோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஆட் பண்ணி விடுவோம். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வேறு யாராவது ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க மூலயமா கூட அவங்கள வச்சு நீங்கள் வந்து அவங்கள ஆட் பண்ண உங்களை ஆட் பண்ண சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இந்த குரூப்லேயே வந்து உங்களுக்கு அவங்க வந்து எல்லா டீட்டெயில்ஸும் அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன நடத்துகிறாங்களோ அதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள்.
ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ணுறது. அது மாதிரி நாளைக்கு நாளைக்கு வந்து எந்த கிளாஸஸும் கிடையாது, சாட்டர்டே சண்டேஸ் எப்பயுமே மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை உங்களுக்கு பகிர்வதற்குத்தான் இந்த காணொலி. ஸோ இந்த பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த டெலிகிராம் லிங்க்கையும் நான் உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை வழங்குகிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்புக் லிங்க் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இந்த ஃபேஸ்புக் லிங்க்குடைய இந்த அக்கௌண்ட் பேரையும் நான் வழங்குகிறேன். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய யூடியூப் சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.